அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை 6/11/2022 திரையோதசி திதி மாலை 4:29 வரை. அதன் பிறகு சதுர்த்தசி திதி. ரேவதி நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 12:04 வரை. அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் சமநோக்கு நாள். அமிர்த யோகம் இன்று நள்ளிரவு 12:04 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:00 to 9:00 வரை, 11:00 to நண்பகல் 12:00 வரை, மதியம் 2:00 to 3:00 வரை, மாலை 6:00 to இரவு 7:00 வரை மற்றும் இரவு 9:00 to 10:00 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை துலா லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், சுக்கிரன், கேது, மகரத்தில் சனி பகவான், மீனத்தில் வக்கர குரு பகவானுடன் சந்திரன், மேஷத்தில் ராகு, மிதுனத்தில் செவ்வாய். இன்று என்ன செய்யலாம்? சொத்து விவகாரங்கள் பேசி தீர்க்க, முட்செடிகளை அகற்ற, வாகனம் விற்க, தற்காப்பு கலைகள் பயில, பணியாட்களை விடுவிக்க, மின்னணு சாதனங்கள் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களே, புது விஷயங்கள் எங்கேயாவது நடக்குதுன்னா அந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்க. அது நீங்கள் உருவாக்கினதாக இருக்குங்க. எப்பொழுதுமே புதியனை புகுத்துதல், அந்த புது விஷயங்களை எல்லாம் புகுத்தக்கூடிய ஆற்றல், புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல், அதெல்லாம் உங்களுக்கு தாங்க அதிகம் உண்டு. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது. பழைய நண்பர்கள் உறவினர்களையும் சந்திச்சு இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குரு பகவானும் சந்திரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்த கோவிலுக்கும் இன்றைக்கு நீங்கள் போய் வருவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக இன்றைக்கு அலைச்சல் இருக்குங்க. மற்றபடி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு சூடுபிடிக்க ஆரம்பிக்குங்க. எதிர்பார்த்த லாபமும் உங்களுக்கு கிடைக்குங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரங்களே, பழமையுடன் புதுமையை இணைக்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. என்னதான் வசதி வாய்ப்புகள் வந்தாலும் நம்முடைய அந்த பாரம்பரியம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம் இதெல்லாம் யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்காமல் பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. தாத்தா பாட்டின்னு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பணவரவும் இன்னைக்கு உண்டுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. உறவினர்களுடனும் இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு போய் வர வாய்ப்பு இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாம், கூடி வர்றதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் இன்றைக்கி உங்களுக்கு திடீர் லாபம் எல்லாமே உண்டு. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தாங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சுப செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பார்த்ததெல்லாம் சீக்கிரம் முடியும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரங்களே,
தன்னந்தனியாக குடும்ப சுமைகளையெல்லாம் சுமந்து சுமந்து சோர்ந்து போயிருக்கும் உங்களுக்கு இன்றைய தினம் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய புதனுடைய சாரத்திலேயே இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க, செல்வாக்கு அதிகரிக்குங்க. சில பெரிய பொறுப்புகள் கூட நீங்கள் வேணான்னு நீங்கள் மறுத்தாலும் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கிறவங்க தேடி வந்து பேசுவாங்க, உங்களுடைய ஆலோசனைகள் அறிவுரைகளையெல்லாம் அவங்க கேட்டுப்பாங்க. எல்லாரும் நம்மளை மதிக்கிறாங்க, ஆனால் வீட்டில் மட்டும் நமக்கு இன்னமும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, ஒரு சரியான மரியாதை இல்லைன்னு சில நேரங்களில் நீங்கள் மனசுக்குள்ளாரன்னு நினச்சிக்கிறது உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது, வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க, பழைய தேங்கி கிடந்த சரக்குகளும் இன்றைக்கி விற்று தீரும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. அதே போல் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரங்களே, கண்ணுக்கு கண் பார்த்து முகம் பார்த்து நேரடியாக பேசக்கூடிய நீங்கள் பிறந்த மண்ணை மதிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. சாதாரண குடிசை வீட்டில் பிறந்திருந்தால் கூட இப்போ பங்களா வாழ்க்கையில் இருந்தாலும் கூட நான் பிறந்தது அந்த மண் குடிசையில் தாங்க அப்படின்னு சொல்லிக்கிறத பெருமையாக நினைக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, சுப காரியங்கள் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க, பழைய உறவினர்கள் நண்பர்களையும் சந்தித்து பேசுவீங்க, மகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்னைக்கு நீங்கள் பேசலாம், கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி இன்றைக்கி அதிகமாக யோசிப்பீங்க, அவங்களும் எல்லா வகையிலுமே முன்னேறத்துக்கான சூழல் இருக்குதுங்க. வியாபாரத்தில் வேறு ஏதாவது நம்ம புதுசாக முயற்சி பண்ணணும், காலம் மாறிக்கிட்டே போகுது, பழைய மாதிரி இல்லை அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் வருவீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு செல்வாக்கு உண்டுங்க. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு தான் ரொம்ப அற்புதமாக இருக்குது, ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சோர்வு களைப்பு வந்து நீங்குங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரங்களே, தன்னுடைய அந்தரங்க விஷயத்திலோ அல்லது தனக்கு நெருக்கமானவர்களுடைய குடும்ப விஷயத்திலோ யாராவது அத்துமீறி மூக்க நுழைச்சாங்கன்னா அதை தாங்கிக்கிறவங்க நீங்கள் கிடையாதுங்க. அதை ஆரம்பத்திலேயே சரி செய்து அவர்களை ஒதுக்கி தள்ளுவதில் வல்லவர்களாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய தினமும் கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது, அதனால் உத்திரம் நட்சத்திரக்காரங்க தான் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, இன்றைக்கி எல்லா வகையிலுமே பல காரியங்களும் உங்களுக்கு நல்ல விதத்தில் முடியும். நேற்றிருந்த சிரமங்கள் எல்லாமே பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி விலையிடும், உற்சாகமாகவும் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்க தான் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், ஏமாந்துடக்கூடாது. அதே மாதிரி முன்கோபத்தையும் தவிர்த்தீங்கன்னா நலமாக இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பயணங்களின் போது விலை உயர்ந்த செல்ஃபோன் இதெல்லாம் ஞாபக மறதியால் எங்கேயாவது மறந்து வச்சுட்டு வந்துடக்கூடாது, அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. சொந்தக்காரங்க நண்பர்களாக இருந்தாலும் கூட சின்னதாக வந்து எல்லாரையும் அனுசரித்து கொண்டு போங்க, கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சீரகத்தோடு கொஞ்சம் வெல்லம் கலந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னிராசிக்காரங்களே, 5 நிமிடம் ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் பேசிகிட்டு இருந்தாலே அவங்க மனசில் என்ன ஓடுது, அவங்களுடைய எண்ண ஓட்டம் எது அப்படிங்கிறத ரொம்ப சரியாக கண்டுபிடிச்சிருவீங்க. அதே மாதிரி காக்காசு கடுதாசி எழுதின காலத்திலிருந்து இன்றைய கம்ப்யூட்டர் காலம் வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக இருப்பீங்க. வயதானவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களை விட வயசில் ரொம்ப சின்னவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து எல்லாவற்றையும் வழிநடாத்தி செல்லக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு பரவாயில்லைங்க. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. வியாபார விஷயம் எது பேசுகிறதாக இருந்தாலும் உத்திரம் நட்சத்திரக்காரங்க முக்கியமான ஆவணங்களில் இன்றைக்கி கையெழுத்ததும் போட்டுற வேண்டாம். அந்த வகையில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி குரு பகவானின் பார்வை உங்கள் மேலே படுறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. செல்வாக்கும் ஒரு பக்கம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. சொந்த ஊரில் சொத்து விவகாரங்களில் போய் சிக்கிக்காதீங்க, பிறகு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது நல்லது, அல்லது உங்கள் சார்பில் யாரையாவது நீங்கள் பேச வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வேலைக்கு ஆட்களை சேர்க்கும் பொழுது, பணியாட்களை சேர்க்கும் பொழுது கொஞ்சமாவது அவங்களுடைய பின்புலம் என்னன்னு கேட்டுட்டு சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கொய்யாப்பழம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரங்களே, ஜோதிடம், ஆன்மீகம், நடனம், நாட்டியம்னு பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. யார்கிட்ட போய் நீங்கள் பாடம் படித்தாலும் 10 நாளில் அவங்கள்ட்ட எவ்வளோ திறமை இருக்குது அப்படிங்கிறத உடனே கண்டுபிடிச்சிருவீங்க. அடுத்தது அவங்க என்ன சொல்ல வராங்க, செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் முன்கூட்டியே அறிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு ஞானம் படைத்தவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்குது. பாக்யாதிபதி நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் சொத்து விவகாரங்கள் பேசலாம், கூடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிள்ளையுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாங்க, அதுவும் நல்லது நடக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. வியாபாரத்தை பெருசுபடுத்துறதுக்கு, விரிவுபடுத்துறதுக்கான வழிவகைகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க. இன்றைய தினம் வியாபாரத்திலையும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு சிக்கனமாக இருக்கணுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரங்களே, ஏன் தம்பி தப்பு பண்ணால் தண்டிக்கிறதுக்கு நான் இருக்கிறேன், தட்டி கேட்குறதுக்கு நீ யார் அப்படின்னு வெளியிலேருந்து யாராவது கூட பிறந்தவங்கள ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவங்க கூட குறைய இருந்தாலும் கூட விட்டு கொடுக்காமல் பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 5ஆம் இடம் மனோபாவத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல குரு பகவானும் சந்திரனும் உட்கார்ந்துருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன கவலைகள் அதெல்லாம் கொஞ்சம் வெளியில் வர ஆரம்பிச்சுருங்க, வெளியேற ஆரம்பிச்சுருங்க. அதே மாதிரி உங்களுடைய பிரார்த்தனைகள் அதெல்லாம் இன்றைக்கி நிறைவேறத்துக்கான சூழல் இருக்குதுங்க. உங்கள் அடிமனசை வாட்டிக்கிட்டு இருந்த சில கேள்விகளுக்கு இன்றைக்கி உங்களுக்கு பதிலும் கிடைக்க ஆரம்பிக்குங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு நல்லா இருக்குதுங்க. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப
அற்புதமாக இருக்குது. நேற்று கோபப்பட்ட மாதிரி இன்றைக்கி கோபப்படாமல் சிரிச்சிட்டு இருப்பீங்க, எல்லாமே வெற்றி உண்டுங்க. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அதனால் கேட்டை நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரங்களே, வீட்லேயும் நிம்மதி இல்லை, வெளியிலேயும் நிம்மதி இல்லை. இதை போய் நாலு பேர்கிட்ட நாம் சொன்னோம்னா நமக்கும் மரியாதை இல்லை, ஏதோ காலமும் கடவுளும் சேர்ந்து தான் நம்மளெல்லாம் கரையேற்றணும் அப்படின்னு இறைவனிடம் கைகூப்பி நின்று கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ஏதோ முன்னைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி தெரியுது, சின்ன சின்னதாக சில விஷயங்கள்லாம் நல்ல விதத்தில் நடக்குது, தடங்கள்லாம் விலகிக்கிட்டே இருக்குதுன்னு மனசுக்குள்ளார ஒரு சின்ன சந்தோஷம் இன்னைக்கு இருக்குங்க. முக்கியமான கிரகங்கள் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி நிற்குங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி வெற்றி உண்டு. வியாபார விஷயமெல்லாம் பேசலாம், வியாபாரத்தில் இன்றைக்கி கூடுதலாக உங்களுக்கு லாபம் எல்லாமே கிடைக்குங்க. பங்குதாரர்களோடு இருந்து வந்த மோதல் அதெல்லாம் கொஞ்சம் குறையும், குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் இன்றைக்கி நிறைவேறும். ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரங்களே, துணிவே துணை அப்படின்னு எங்கு சென்றாலும் துணிச்சலாக தன்னந்தனியாக நின்று பல காரியங்களையும் சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய பாக்யாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால பணவரவு கூட நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. என்னங்க வருது, வரது மீறி தாண்டி செலவு எங்கேயோ போதுங்க, ஒன்றும் சமாளிக்க முடியலன்னு நீங்கள் சங்கடப்படுறதெல்லாம் தெரியுதுங்க. ஆனாலும் உங்களுடைய யோகாதிபதிகள் சுக்கரனும் புதனும் வலிமையாக உட்கார்ந்துருக்காங்க. அதனால் குடும்ப வருமானம் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் உட்கார்ந்து யோசித்து சில முக்கியமான முடிவுகள் இன்றைய தினத்தில் எடுப்பீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குதுங்க. பங்குதாரர்கள் ஒரு சிலர் போனாலும் பரவாயில்ல, புதுசாக நல்லவங்க வந்தால் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் வருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி செலவுகளும் திடீர் பயணங்களும் கொஞ்சம் கோபதாபமும் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரங்களே, குதிரைக்கு கொள்ளு பிடிக்கும், பசுமாட்டுக்கு பசும்புல் பிடிக்கும்னு, வளர்ப்பு பிராணிகளுக்கெல்லாம் என்னென்ன பிடிக்கும்னு பார்த்து கண்டுபிடிக்கிற உங்களுக்கு கூட பழகினவங்களுடைய உள்மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சிக்காமல் நாம் ஏமாந்துட்டோமேன்னு சில நேரங்களில் நீங்கள் பெருமூச்சு விடுவதெல்லாம் உண்டுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக ராகு உட்கார்ந்திருக்கிறார். அந்த ராகுவை சுக்கரன் சமசப்தமமாக பார்க்குறார். பழைய வீட்டை விற்கிறது, பழைய சொத்தை கொடுக்கறது, இருக்கிற கடனை கொஞ்சம் பைசல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறதுல ஏதாவது இடத்த வாங்கிக்கிட்டு வீடு கட்டிட்டு நிம்மதியாக இருக்கலாங்கிற மாதிரியான யோசனைகள் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஓடுங்க. அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் இறங்கலாங்க. அதே மாதிரி வியாபார விஷயங்களும் பேசலாம், லாபகரமான சூழ்நிலை இன்றைக்கி இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத யோகங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மீன ராசிக்காரங்களே, பொறி போட்டு பிடிக்கிற மீனும் இருக்குது, புழு போட்டு பிடிக்கிற மீனும் இருக்குது, வலை போட்டு பிடிக்கிற மீனும் இருக்குது. ஆனால் எதை போட்டும் உங்களை பிடிக்க முடியாதுங்க. அதே நேரத்தில் பாசத்தை யாராவது போட்டாங்கன்னா உடனே நீங்கள் வந்து அவங்க காலில் விழுந்து அப்படியே கிடந்துருவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தான் முன்கோபத்தை தவிர்க்கணும், ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. கொஞ்சம் தொண்டை கரகரன்னு, அதாவது வறட்டு இருமல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வாயு கோளாறு வர்றதுக்கான சூழல் இருக்கிறதுனால சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இன்றைக்கி நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக இருக்குதுங்க. ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. நேற்று நீங்கள் சிரமப்பட்டீங்க, இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைய தினத்தில் ரொம்ப நிதானமாக இருக்கணும். அதே மாதிரி பயணங்களையும் தவிர்க்கிறது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடையில் சுத்தமாக வியாபாரமே கிடையாதுங்க. டல்லடிக்குது. கடைக்கு போகலாமா, இன்றைக்கி கடையை திறக்கலாமா வேண்டாமான்னு ஒரு ஆர்வமே இல்லாமல் போயிடுச்சிங்க. போதா குறைக்கு எதிர்த்தாப்பில் வேறு ஒருத்தர் புதுசாக வந்து கடையை போட்டார். எல்லாரும் அங்கே தான் போகிறாங்க. வியாபாரத்தை வந்து கொஞ்சம் பெருசுபடுத்துறதுக்கு, லாபம் வர்றதுக்கு, நல்லா பிஸியாக இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? கண் திருஷ்டியாக என்னன்னு தெரியலை. வியாபாரத்தை வந்து கொஞ்சம் பெருசாக்கி வியாபாரத்தில் நல்ல லாபம் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. சில நேரங்களில் சிலர் கண்ணு பட்டாலே வியாபாரம் டல்லடிக்க ஆரம்பிச்சுருங்க. அப்படிப்பட்டவங்க ஒரு எளிய பரிகாரம் பண்ணலாங்க. நீங்கள் எந்த வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து வியாபாரம் நல்லா இருக்கணும், லாபம் நிறையா வரணும், தொழில் போட்டி பொறாமை எவ்வளவு இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து ஜெயிக்கணும், லாபம் பார்க்கணும். அதுக்கு வந்து ஒரு செவ்வாய்க்கிழமையை நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க. செவ்வாய்க்கிழமை இரவு கடை சாத்திர நேரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து கடையை நல்லா சுத்தப்படுத்திட்டு சாம்பிராணி புகை கடை முழுவதும் பரவுற மாதிரி கொஞ்சம் பார்த்துங்க. அதுக்கடுத்தது சின்ன விளக்கு ஒன்று எடுத்து அந்த விளக்கில் வந்து எண்ணெய் விட்டு திரி போட்டு அந்த விளக்கை ஏற்றுங்க. அந்த விளக்குக்கு, அதாவது சாமந்தி பூ இருக்கு இல்லைங்களா, மஞ்சள் நிறப்பூ, அந்த சரத்தை வந்து அந்த விளக்குக்கு தொடுத்துருங்க. ஓடி ஓடி தேஞ்சி போன குதிரையோட அந்த கால் இது இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ண பாருங்கள். அந்த குதிரை லாடம், அது வந்து ஓடி ஓடி தேஞ்சி போன குதிரை லாடமாக இருக்கணும். சும்மா எங்கேயோ வித்துன்ருக்கிற லாடத்தெல்லாம் கொண்டு வரக்கூடாது. அந்த குதிரை லாடத்தை வந்து கொஞ்சம் சுத்தப்படுத்தி சந்தனம் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு எல்லாரும் பார்க்குற இடத்துல அதை நீங்கள் மாட்டி விட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. அதே மாதிரி மஞ்சள் நிற மலர்களை அதுக்கும் சாத்துறது ரொம்ப நல்லதுங்க. அதாவது மஞ்சள் நிற பூவுக்கு இந்த திருஷ்டி எடுக்கக்கூடிய சக்தி நிச்சயமாக உண்டுங்க. ஓம் ஸ்ட்ரீம் ஹிரீம் க்ளீம் ரிங் அப்படின்னு அந்த சப்த ஒளிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த சப்த ஒளிகளை நீங்கள் வந்து தொடர்ந்து உச்சரிக்கும் பொழுது இந்த கடையில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாமே விலக ஆரம்பிச்சிடும். உங்கள் மனசுலேயும் ஒரு தன்னம்பிக்கை வர ஆரம்பிச்சிருங்க. 9 முறை இதை சொல்கிறது நல்லதுங்க. அப்புறம் கற்பூர தீபம் அந்த லாடத்துக்கு காட்டினுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் இது போல் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வியாபாரம் ஓகோன்னு இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற கவலைகள் விலக ஆரம்பிக்கும். காலையில் எப்போ கடைக்கு போகலாம், கடையை திறக்கலாங்கிற மாதிரியான ஆர்வமும் வர ஆரம்பிக்குங்க. அதாவது
ஓடி ஓடி உழைத்து கொண்டிருந்த அந்த குதிரை லாடத்துக்குன்னு ஒரு வைப்ரேஷன் உண்டுங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து ரொம்ப பிஸியாக பரபரப்பாக வியாபாரத்தில் வந்து ஒரு நிமிஷம் கூட வந்து ஓய்வில்லைங்க, கஸ்டமர் இருந்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கும் அந்த எனர்ஜி லெவல் அந்த குதிரை லாடத்திலேருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவிட்டி எனர்ஜி எது இருந்தாலும் அந்த குதிரை லாடத்திற்கு அந்த சக்தி இருக்குது, அதை எடுத்து அதை வெளியேற்றக்கூடிய சக்தி இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால தொழில் நல்லா வர்றதுக்கு, வியாபாரம் செழித்து உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்க, பணக்காரராகவும் வாழுங்க. நெஞ்சிற்கினியவர்களே, ஆதிவாரமாகிய இன்றைய நாளில் மனதிற்கு பிடித்தமானவர்களுடன் மனம் விட்டு பேசி மகிழ்ச்சியாக இருக்கும் நல்ல நாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை 6:45 சந்திப்போம். நன்றியுடன், உங்கள் ஜோதிட முனைவர் கேபி வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.